தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் மின்னகம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள மின் நுகர்வோர் சேவை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மின் நுகர்வோரின் குறைகளை கேட்டு தீர்வு காணும் வகையில் மின்னகம் என்ற பெயரில் மின் நுகர்வோர் சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்னகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சேவை மையம் செயல்படும் முறை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்காணித்தார். இந்த சேவை மையம் 24 மணி நேரமும் செயல்படும் என்றும், ஒரு பணி வேளைக்கு 65 பேர் வீதம், 195 பேர் பணியில் இருப்பார்கள் என்றும் மின்வாரியம் அறிவித்துள்ளது. புதிய மின் இணைப்பு பெறுவது, மின் பழுது, மின் தடை, புகார், பராமரிப்பு பணிகள் ஆகியவை தொடர்பாக இந்த சேவை மையத்தை அணுகி பயன்பெற முடியும். 9498794987 என்ற எண்ணில் மக்கள் நுகர்வோர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். புகார் குறித்தும் அதன் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் புகார் தெரிவிப்போருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.